ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது பாலக் சப்பாத்தி. குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கையளவு பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாலக்கீரை கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய், 5 பூண்டுப்பல், இதெல்லாம் வேகிறதுக்காக ஒரு 3/4 டம்ளர் தண்ணியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்மளுடைய கீரை எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ கேஸை நிறுத்திட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு ஆற விட்டுடலாம். ஆறுன கீரையை நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கோதுமை மாவு கூட நம்ம அரைச்ச பாலக் விழுதை சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு ஸ்பூன் நெய், ரெண்டுத்தையும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே போல் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுடைய மாவு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. இப்போ இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு பிறகு அதுலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து இதே போல் சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு தவா வச்சுட்டேன். இப்போ தவாவில் நம்ம திரட்டி வச்சுருந்த சப்பாத்தி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும்னு வேக விடலாம். இப்போ நம்மளுடைய சப்பாத்தி ரெண்டு பக்கமும் ஓரளவு வெந்து வந்திருக்குது. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை எடுத்து எல்லா இடத்துலையும் படும்படி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இதே போல் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ மறுபக்கமும் இதே போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இது ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டுன்னு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய சப்பாத்தி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்படி சூப்பராக நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.